இப்போ இந்த மரம் இப்போ இந்த மரம் எடுத்துட்டோம்னா இதனுடைய சுற்றளவு இது இப்போ நம்ம உட்கார்ந்திருக்கிறது பர்மாட்டிக் ஓ ஓகே சார் சோ இதனுடைய மரத்தினுடைய சுற்றளவு வந்து பர்மாட்டிக்கு வந்து 4 அடிக்கு மேல இருக்கும் சுற்றளவு பர்மா தேக்கில வந்து முடிந்த வரைக்கும் இந்த மரத்துல நீங்க பாருங்க கணுவோ முடிச்சோ மொண்டோ வெடிப்போ ட்விஸ்டடோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் டிஃபெக்ட்ஸ்லாம் பர்மாட்டிக்கில் இருக்காது மரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கனமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய தரம் அதனுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து பர்மாட்டிக்கு வந்து இந்த அளவு கருத்து இருக்கிறதுனால வேறு எந்த தேக்கும் இந்த அளவு வந்து உங்களுக்கு சுற்றளவோ இந்த அளவு பெரிய மரமோ வேறு எந்த தேக்கிலையும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் பர்மாட்டிக்கு பெஸ்ட்டு நாட் ஓன்லி சர்க்கம்ஃபரன்ஸ் அதனுடைய சுத்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஒயிட் லேயருன்னு சொல்லுவாங்க ஒயிட் லேயர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பர்மாட்டிக்கில் ஹாஃப் ஒன் இன்ச்சு தான் இருக்கும் மீதி மரத்துலலாம் ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இருக்கும் முடிச்சுகள் இருக்கும் மீதி ரகங்களும் நம்ம பார்க்கலாம் அதில் முண்டு முடிச்சு வரும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த பர்மாத்திக்கில் முடிந்த வரைக்கும் வந்து முண்டு முடிச்சுகள் அதெல்லாம் வந்து டெஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டெஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நமக்கு வந்து பர்மாட்டிக்கில் வந்து பலகைகள் கிடைக்கும் அதாவது வந்து 12 இன்ச்சு பலகை 15 இன்ச்சு பலகை நல்ல அகலமான பலகைகள் சுத்தமான பலகைகளாக கிடைக்கும் மீதி தேக்கு மரத்தில் வந்து நமக்கு பலகை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் முக்கிய மிஞ்சி அப்படியே கிடைத்தாலும் 10 இன்ச்சு அகலத்துக்கு மேலே கிடைக்கிறது ரொம்ப 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 சிரமமாக முழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த தேக்கு மரம்னா உருளியாக இருக்கணும் அதோட சுற்றளவு அகலம் அதோட எல்லா அது எந்த அளவுக்கு வந்து தடிமனாக இருக்கணும் அதுமாதிரி அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தேக்கு பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி தோணுது ஏன்னா பொதுவாக மக்களுக்கு தெரியாது ஒரு மரம் வாங்கும் பொழுது அது நல்ல மரமாக தான் வாங்கணும் அது காலகாலத்துக்கு உழைக்கக்கூடிய மரமாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்றது மக்களுக்கு தெரியாது ஸோ இப்போ நீங்கள் இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள கேள்வியாகவும் இருக்கும் நம்ம ஒரு மரம் வாங்குவதற்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நம்ம ஒரு கட்டிடம் கட்டும்போது நமக்கு வந்து சிமெண்ட் தேவை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக 100 பேக்ஸ் 200 பேக்ஸ் ஆர்டர் கொடுத்துட்றோம் ஸ்டீல் தேவைன்னு ஆர்டர் கொடுத்துட்றோம் அதில் எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் நம்ம செய்ய வேண்டியது இல்லை ஆனால் மரம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து மரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ராயிங் இருக்கும் நம்மளுடைய பில்டிங்கினுடைய ட்ராயிங் இருக்கும் அந்த ட்ராயிங்கில் எங்கெங்கே வாசக்கால் வருது எந்த சைஸில் வாசக்கால் வருது எந்த சைஸில் ஜன்னல் வரப்போகுது அதற்கு தேவையான மரங்கள் என்னென்ன சைஸில் வந்து நமக்கு தேவை என்னென்ன சைஸுகள் தேவை ஒரு வாசக்கால் செய்கிறதுக்கு எத்தனை பீஸ் தேவை ஒரு ஜன்னல் செய்கிறதுக்கு எத்தனை பீஸ் தேவை அப்படின்ற விஷயத்தை நம்ம அந்த ட்ராயிங் பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுக்கணும் லிஸ்ட்டு எடுக்கும் பொழுது லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்தந்த மரங்கள் இந்தந்த சைஸில் இவ்வளோ இவ்வளோ பீஸுகள் தேவைப்படுதுன்றதை நம்ம முடிவு எடுக்கணும் முடிவு எடுத்துட்டோம்னா பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை மரங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிப்போச்சு அதனால் அதனுடைய பயன்பாடு வந்து நம்ம வந்து சிக்கனத்தை நம்ம கையாள வேண்டும் இது வந்து ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வந்து சிக்கனத்தை பயன்படுத்திக்கணும் தேவையான அளவு மரத்தை பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாசக்கால் செய்யணும் அப்படின்னா ஒரு தெருவாசக்கால் செய்யணும் மெயின் வாசக்கால் செய்யணும் அப்படின்னா 5x4 5x4 சைஸ் 5 இன்ச் அகலமும் 4 இன்ச் கனமும் இருந்தால் போதுமானது ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5x4 போடுற இடத்துல 7x4 8x4 இந்த மாதிரி கனத்தை ஏற்றிட்டே போகிறாங்க கனம் அகலம் ஏற்றிட்டே போகிறாங்க ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தந்தாப்பில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சைஸ் என்ன சைஸ் போடுறதுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம உள்வாசக்காலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உள்வாசக்காலுக்கு ஜன்னலுக்கு 4x3 சைஸ் போடுவாங்க நார்மலி காலங்காலமாகவே நம்மளுடைய முதியோர் கால காலத்திலேருந்து நம்ம 4x3 சைஸ் தான் மரத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 6x3 7x3 அந்த மாதிரி கனமான சைஸ் போடுறாங்க அதாவது வந்து கனமான சைஸ் போடுறது வந்து தேவையில்லாதது தாங்க டெக்னிக்கலி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கட்டடம் கட்டும் பொழுது ஒரு 12 mm கம்பி போட வேண்டிய இடத்துல வந்து 15 mm போடுறோம்னா ஸ்ட்ரென்த்து கூட போகுது ஆனால் மரம் வந்து அந்த நீங்கள் வந்து சைஸ் ஏற ஏற உங்களுக்கு அதனால் வந்து டெக்னிக்கலி எந்த பயணமும் கிடையாது பார்வைக்காக இருக்கும் அப்போ வந்து மரம் இன்றைக்கி காஸ்ட்லி ஆனதுனால தேவையான சைஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோமா நம்மளுடைய கார்பெண்டரு நமக்கு சொல்லியிருக்கிற சைஸு மினிமம் ரெக்குவயர்டு சைஸ் தான் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதாவது இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா சஃபிஷியன்ட் மோர் தென் சஃபிஷியன்ட்டு நமக்கு சஃபிஷியன்ட் சைஸ் போட்டால் போகிறோம்
மோர் தென் சஃபிஷியன்ட் சைஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி மக்கிற மரம் விற்கிற விலைவாசிக்கு நம்ம வந்து நல்ல தரமான மரத்தை போட்டுட்டு, தரமான மரம் எதுக்கு போடுறோம்னா லைஃப் நல்லா இருக்குன்றதுக்காக போடுறோம், ஃபினிஷிங் நல்லா இருக்குன்றதுக்காக போடுறோம். தரமான மரங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேவையான மினிமம் தேவையான சைஸை மட்டும் பயன்படுத்த வேண்டும். நமக்கு வந்து பார்வையாக இருக்கணும், கனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெரிய பெரிய சைஸாக போட்டுட்டு போனோம்னா நமக்கு அடுத்தது எண்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். வீடு கட்டும் பொழுது வீடு கட்டுறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேமெண்ட் நல்ல பட்ஜெட் இருக்கும், போயிட்டே இருக்கும். எண்டில் வரும்போது பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சிக்கனமாக போகணும். அதாவது வந்து சுருக்கமாக வந்து தரமான மரம் போடணும், தேவையான சைஸ் போடணும். இதுதான் அதே மாதிரி வந்து அந்த தேவையான சைஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மரங்கள் பயன்படுத்தலாம், எந்த வேலைக்கு எந்த வேலை பயன்படுத்தலாம்னு சொல்லும் போது, இப்போ நம்ம தெருவாசுகால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பட்ஜெட் இருந்தால் பர்மா தேக்கு போடலாம், பட்ஜெட் இல்லைன்னா வேங்கை மரம் போடலாம். மற்ற வாசுகால் ஜன்னலுக்கு வந்து பட்ஜெட் இருந்தால் வேங்கை மரமோ படாக்க மரமோ இருளியோ கரிமருதோ அந்த மாதிரி போடலாம். பட்ஜெட் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிரேட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சால் மரம் போடலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேலைக்கு என்னென்ன மரம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நீங்கள் முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன குவான்டிட்டி வந்து நமக்கு வருது, சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, குழி கணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குழி கணக்கு நம்ம வந்து அரைவ் பண்ணணும். ஏன்னா வந்து இது சிமெண்ட் பேக் கிடையாது, இது கிடையாது டக்குன்னு நம்ம குவான்டிட்டி 100 பேக் 50 பேக் எடுக்கிறதுக்கு, குவான்டிட்டி நம்ம அரைவ் பண்ணணும், குழி கணக்கு நம்ம போடணும், கனடி கணக்கு நம்ம போட்டு அரைவ் பண்ணணும். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதுலேயும் இந்த முன்னேற்பாடுகள் அப்படின் போது நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சிக்கனம் அப்படின்றத ரொம்ப ஆழமாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது நம்ம ஒரு தேவைன்னா அது வந்து இந்த சஃபிஷியன்ட் நான் சஃபிஷியன்ட் ஒரு ஒரே வரையில் நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதாவது அளவு முக்கியம் கிடையாது, தரம் தான் முக்கியம் அப்படின்றத ஒரு முக்கியமான நீங்கள் முன்னேற்பாடாக வச்சுக்கணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ தரம் முக்கியம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ ஒரு தரமான மரம் அப்படின்றத நம்ம வாங்கணுன்னா எதை கவனத்தில் வச்சு வாங்கணும்? கண்டிப்பாக, அதாவது நம்ம வந்து இப்போ வந்து எந்த ரகங்கள் வாங்கினாலும் அது தேக்கோ வேங்கியோ படாக்கோ சாலோ எந்த மரமாக இருந்தாலும் நாம் மரம் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமானது வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து அந்த மரத்தில் கணு, கர்ப்ப வெடிப்பு, சாக்காடு, பெண்டு, முறி இந்த குறைபாடுகள் இல்லாமல் வாங்கணும். அதாவது வந்து இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராடக்ட்டு. நேச்சுரல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது வந்து எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்லையும் வந்து வி கே நாட் சட்டிஸ்ஃபை அவர் செல்ஃப் 100%. 100க்கு 100 இயற்கை பொருளை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. இதில் நான் சொன்ன டெஃபெக்ட் இல்லைங்களா, இந்த டெஃபெக்ட் வந்து அதில் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதனால் அதை முடிந்த வரைக்கும் 100க்கு 90-95% இதை நம்ம தவிர்த்து வாங்கலாம். அந்த 5%ன்றது 3-5% டாலரன்ஸ் வந்து இந்த ஒரு சில சிறு குறைநிறைகள் இருந்தாலும் அது நம்ம வந்து அந்த மரத்தை வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இழைச்சி தட்டு போடுவோம், தரணை போடுவோம், பெயிண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு சில சிறு குறைகள் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சில சிறு குறைகள் வந்து அந்த தட்டு தரணை ஒர்க் பண்ணும்போது அதில் போயிடுமா, அதில் அட்ஜஸ்ட் ஆகிடுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வாங்கினால் போருமானது. ஸோ முக்கியமாக நம்ம மரம் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டியது வந்து கணு, கர்ப்பவெடிப்பு, சாக்காடு, பெண்டு, முறி, ஒயிட் சாப் வெள்ளேடுன்னு வாங்க. அந்த வெள்ளேடு கூட வந்து நமக்கு வாங்கும் பொழுது தட்டு தண்ணையில் போகிற மாதிரி இருக்கலாம் மேபி, ஏன்னா அது தட்டு தண்ணையில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தட்டு போடும்போது அதில் போயிடும். ஸோ ஐ நாட் பேட். அந்த அதுதான் நான் டாலரன்ஸ்னு சொன்னேன். நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லும்போது தேர் மேஸ்ட் பி சம் டாலரன்ஸ், அந்த வகையில் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கனடியை வந்து நம்ம அரைவ் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து கனடி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நுகர்வோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கனடினா என்ன, இங்கிலீஷில் சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, கியூபிக் ஃபீட்னு சொல்லுவாங்க. அந்த கியூபிக் ஃபீட் வந்து கேல்குலேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், அதான் கனடி அப்படின்ற ஒரு கேள்வி நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே அதை பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த தரம் சொல்லும்பொழுது இந்த கணு அந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு நல்ல மரமாகவும் இருக்கும், இருந்தாலும் இந்த பருவநிலைக்கு ஏற்ப இந்த மரங்களுடைய தன்மை வந்து இப்போ மாறுது. நம்மளுடைய கதவுகளாக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் அதனுடைய தன்மை வந்து மாறுது. பொதுவாக நம்ம பார்க்குற விஷயம் தான். இப்போ அந்த மாதிரி தன்மை இருக்குன்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இல்லை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான என்ன மாதிரியான நம்ம மரங்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லி. இப்போ நீங்கள் பருவநிலைக்கு ஏற்றாப்பில் மாறுற மரங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொஞ்சம் தரம் குறைந்த மரங்கள், இப்போ நம்ம மாம்பழகை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லோக்கலில் அந்த வேப்ப மரங்கள், அந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் பருவநிலைக்கு தந்தாப்பில் கொஞ்சம் மாறும். ஏன்னா அது வந்து மழை காலத்தில் கொஞ்சம் அதனுடைய வந்து அளவு கொஞ்சம் கூடும், உப்பும் வெயில் காலத்தில் சுருங்கும். மற்றபடி இந்த இம்போர்ட்டட் மரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேங்கை, படாக்கு, தேக்கு, இந்த மரங்கள் வந்து பருவநிலைக்கு தந்தாப்பில் நம்ம வந்து மாறாது. பட் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களிடம் சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். அதாவது வந்து
நீங்கள் கேட்டீங்க மரம் வாங்கும் பொழுது நம்ம வந்து கவனித்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ மரம் வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு மரம் எப்போ தேவைப்படுதோ அதற்கு ஒரு குறைந்தது 3 மாதங்கள் முன்னாடி நம்ம மரம் வாங்கி வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15-25 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லும்போது அப்போ வந்து மெக்கனைசேஷன்லாம் கிடையாது, கையிலே இழைப்பாங்க, கையிலே தட்டு போடுவாங்க, கையிலே டிசைன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் கடக்காலில் போடும் பொழுதே மரங்களை எடுத்து விடுவார்கள், எடுத்து ஆச்சாரியர்கள் வந்து கையிலே தான் வேலை செய்வாங்க. அப்போ கையிலே வேலை செய்யும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய வேலை அந்த காலத்தில் 6 மாதம் ஆச்சு. அப்போ 6 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக மரம் வந்து சீசனிங் ஆகிடும், அதாவது நேச்சுரல் சீசனிங் ஆகிடும். மரம் காத்தாறிடுன்னு வாங்க, தமிழில் வந்து காத்தாறுன்னு சொல்லுவாங்க. காத்தாடுறதுன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் போகணும், ஈரப்பதம் போகணும். அப்போ அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி மரம் எடுத்து அது வந்து நம்மளே அறியாமலேயாவே இயற்கையாகவே நேச்சுரல் சீசனிங் ஆகிட்டு இருந்துச்சு, கையில் வேலை செய்யும் போது 6 மாதம் ஆகும். ஆனால் இப்பொழுது மெக்கனைசேஷன் வந்ததுக்கு வந்த பிறகு நாம் வந்து எல்லாமே வந்து மிஷினில் போடுறோம், எல்லாமே மிஷினிலே இழைக்கிறோம், தட்டு போடுறோம், தரணை போடுறோம். அப்போ வந்து நம்ம அது வந்து நேச்சுரல் சீசனிங் கொடுக்கறதுக்கு நம்ம டைம் அலாட் பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம என்ன தான் தரமான மரம் வாங்கி போட்டாலும், பர்மா தேக்கோ எங்கேயோ பாட்டு வாங்கி போட்டால் கூட, வாங்கிட்டு உடனே அதை செய்தோம்னா பிற்காலத்தில் கொஞ்சம் லைட் ஷ்ரிங்கேஜ் வரும், மீதி இன்ஃபீரியர் குவாலிட்டி நிறைய ஷ்ரிங்கேஜ் வருதுன்னா இது மைல்டு ஷ்ரிங்கேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு நாம் வந்து மரம் எடுக்கிறதுக்கு தேவையானதுக்கு நமக்கு ஒரு 3 மாதம் பொறுத்து மரம் தேவைப்படுதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே மரம் எடுத்து வச்சு எடுத்துக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வந்து வீட்டில் நம்ம வந்து அதை வந்து அழகாக வந்து அடுக்கி வைக்கணும், கேப் விட்டு அடுக்கி வச்சோம்னா அதில் வந்து நேச்சுரலாக சீசனிங் ஆகும். நம்ம கேள்விகள் நிறைய கேட்டிருந்தோம். அப்போ ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி, மரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த CFT கன அடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, மரத்தை அந்த அளக்கக்கூடிய ஏதோ ஒரு கால்குலேஷன் நினைக்கிறேன். இப்போ இந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறதால உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு என்ன இது கன அடி அப்படின்னு புரியாமல் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி மக்களுக்கு புரியாத மாதிரி இந்த கன அடினா என்ன, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் எளிமையான முறையில் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது, ஏன்னா இது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு லிக்விட் வாங்குகிறோம், ஒரு லிக்விட் ப்ராடக்ட் வாங்குறோம்னா அது லிட்டரில் நம்ம அளப்போம். இப்போ நம்ம சாலிட் பொருள் வாங்குறோம்னா கிலோ கணக்கில் வாங்குறோம். அதே மாதிரி மரத்துக்கு பயன்படுகின்ற யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா CFTன்னு சொல்லுவாங்க, கியூபிக் ஃபீட், தமிழில் வந்து கன அடின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில் குழின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப சுஸ்திரமே கிடையாது, வெரி வெரி சிம்பிள். அதாவது வந்து 144 சதுர அங்குலம் கொண்டது ஒரு கன அடின்னு சொல்லுவாங்க. அந்த கன அடி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லோரும் நோட் பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது வந்து சைஸ் இருக்குதுன்னா, நம்ம கட் சைஸ் இருக்குதுன்னா அகலம் இன்ச்சில், அகலம் பெருக்கல் கனம் பெருக்கல் நீட்டு வகுத்தல் 144 போட்டோம்னா உங்களுக்கு கன அடி வந்துடும். அதாவது வந்து ஒரு சைஸ் இருக்குது அப்படின்னா அகலம் 4, ஒரு வாசக்காலுக்கு தேவைப்படுறதுக்கு 4-3 மரம் தேவைப்படுதுன்னா அகலம் 4 கனம் 3 அப்படின்னா 4 பெருக்கல் 3 நீட்டு 7 அடி அப்படின்னா பெருக்கல் 7. இது எல்லாத்தையும் பெருக்கி என்ன விடை வருதோ அதை 144 வகுத்தோம்னா நமக்கு CFT கிடச்சிரும், கனடி கிடச்சிரும். ஸோ இது வந்து நம்ம இந்த வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒர்க்கை பண்ணணும், CFT எவ்வளோ வருது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது வந்து சைஸுக்கு, அதே வந்து உருட்டு மரமாக, இப்போ நம்ம உருட்டு மரமாகவே ஒரு சில பேர் வாங்குவாங்க, அதாவது சைஸ் வேணாம் எனக்கு வந்து உருட்டு மரமாகவே நான் வாங்கிக்கிறேன், இந்த லாகாவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து லாகா வாங்கினாங்கன்னு சொல்லும்போது அதற்கு வந்து கனடி கணக்கு மாறும். அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம சுற்றளவு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சுற்றளவுன்னு பேர், இதுக்கு சுற்றளவுன்னு பேர். இதை வந்து நம்ம டேப் எடுத்து அளந்தோம்னா சுற்றளவு. உதாரணத்துக்கு சுற்றளவு என்ன வருதோ அந்த சுற்றளவை வந்து இன்ச்சில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு ஒரு மரம் வந்து இந்த மரம் வந்து 4 அடி 6 அங்குலம் இருக்குது சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம இன்ச்சில் மாற்றிடணும். 4 அடி 6 அங்குலம்னு சொல்லும்போது 54 இன்ச்சு, அதை வந்து 4 வகுத்து கவனிக்கணும், சுற்றளவை இன்ச்சில் மாற்றி அதை 4 வகுத்து என்ன விடை வருதோ அதை இன்டு சேம் ஸ்கொயர் பண்ணும். இப்போ 54 வகுத்தல் 4 என்ன விடை வருதோ அதை சேம் ஸ்கொயர் பண்ணும், இன்டு மல்டிப்ளை பண்ணி
லென்த்து. இப்போ இந்த மரம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மரம் மேபி ஒரு 32 நீட் இருக்கும் இந்த மரம். ஓகே. ஸோ வந்து இது 32 32 பெருக்கி 144 வகுத்து